நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். மறக்காம இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புத இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. சொல்லி இந்த தேர் பவனியானது அனைத்து மக்களுக்கும் அன்னையானவள் அருள் பாவிக்கின்ற விதத்திலே நோய்கள் நீங்கவும் துன்பங்கள் அகலவும் வறுமை ஒழியவும் குறிப்பாக சென்னைமா நகரத்திற்கு நல்லதொரு மழை கிடைக்க வேண்டி இந்த பத்து மணியை அன்னையனுடைய தேரை நமது வீதிகளில் வருகின்ற பொழுதெல்லாம் அன்னையனுடைய திருமுகத்தை உற்று நோக்கி நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற வியாகங்களை துன்பங்களையும் துயரங்களையும் அன்னையனுடைய திருப்பாதத்திலே அர்ப்பணிப்போம். அன்னையானவள் கடந்த ஆண்டு முழுவதுமாக நம் ஒவ்வொருவருக்கும் இந்த பகுதியில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் அன்னையின் வழியாக கிடைக்கப்பட்ட நாம் பக்தியோடு உருக்கமாக நாம் ஜெபிப்போம். அன்னையா அன்னையை அண்டி வருகின்ற அனைவருக்கும் அன்னையானவள் நற்சுகத்தை தருகின்ற அன்னையாக இருக்கின்றாள். ஆரோக்கிய அன்னை வேளாங்கண்ணி மாதாவாக இதோ அந்த அன்னையை நோக்கி நாம் மன்றாடுவோம். அம்மா மரியே, ஆரோக்கிய அன்னையே, உமது திருக்கரத்தில் தவழ்ந்து கொண்டிருக்கின்ற உமது அன்பு மகனாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த உலகத்தை நீ புனிதப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். இதோ மக்களாக நாங்கள் படுகின்ற துன்பத்தை சற்று கண்ணோக்கும். மழை இல்லாமல்
नगर पंचम नूम का व्याव विश्वास नंबिकवन अलमुड़ तेरी मनुले मनि वायल अड़े नलबड़ी नाम नोयो नलोर उ
அமைதி இழந்து அமைதி பெற இறைவா உண்மை பன்றாடுகிறோம். ஆண்டவர் நிலத்திற்கு போவோம். இத்திருவிழாவை சிறப்பிக்க இங்கே குழுவியுள்ள நாங்கள் அனைவரும் இறை அன்பு பிறருக்கு ஆழ்ந்த விசுவாசம் அருள் நிறை வாழ்வு யாவும் நிரப்பிட வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்களை வழிநடத்தி காட்டுகிறோம். தொழிலகம் இந்த பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தொழிலகம் அலுவலகம் இல்லங்கள் போன்ற இடங்களில் வசிக்கும் அனைவரும் நிறைவான கைமாறின் பெற்று அன்னையினுடைய அருளாசியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்களை வழிநடத்தி காத்தர்கள் என்று வாழும் தந்தா எங்களது அனைத்து தேவைகளையும் உமது திருமன் சமர்ப்பணம் செய்ய எங்களை ஆசிர்வதியும் உத்திரத்தே பவனி வழியாக உண்மை போலும் அனைவருடைய உள்ளங்களில் நீ குடிகொள்கிறாக. இதனால் எங்கள் வாழ்வு விண்ணக மனம் தமிழும் வாழ்வாக அமையட்டும். எங்கள் ஆண்டவரான் கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவருடைய பேரால் நமக்கு உதவி உண்டே. அவரே விண்ணை மண்ணை படைத்தவர். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. மார்மாவோடு இருப்பாராக. மன்றாடுவதாக. ஆண்டவரே உமது அன்னையினுடைய திருவுருவம் காவியை எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம் எல்லாவரையும் தந்தை மகன் குயாவிய எங்கள் திருப்பேரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அம்மா
நம்புகிறேன். இவர் தூயாவியார் கருவுற்று கன்னிமரியாவிடம் பிறந்தார். போத்னியார் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தவரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்தில் இருந்ததை எல்லாமல்ல தந்தையாக கடவுளின் வலப்பக்கத்தில் வீட்டிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியார் Thank you.
அம்மா என் உன்னை அழைக்கையிலே
கோடி புதுமைகள் நான் காண்கிறேன் அம்மா அதில் எனக்கு கொண்டு தர வேண்டினே பல கோடி புதுமைகள் நான் காண்கிறேன் அம்மா அதில் எனக்கு கொண்டு தர வேண்டினே பலம் வேண்டும் மன்றாட்டே கேட்பாயே நீ என் நோய்கள் கவலைகள் தீர்ப்பாயே நீ அம்மா என் கவலைகள் தீர்ப்பாயே நீ ஆரோக்கிய மாதாவே அம்மா ஆரோக்கிய மாதாவே அம்மா ஆரோக்கிய மாதாவே அம்மா ஆரோக்கிய மாதாவே அம்மா அம்மா என்றும் நெய் அழைக்கையிலே அழகிய உன் முகம் காண்கையிலே அம்மா என்றும் நெய் அழைக்கையிலே அழகிய உன் முகம் காண்கையிலே
வாரும் 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 எந்தன் தூயாவியே தாரும் 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 உந்தன் கொடைகள் தாருமே வாரும் 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 எந்தன் தூயாவியே தாரும் 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 உந்தன் கொடைகள் தாருமே வார்த்தையாய் வந்து எம்மில் தங்குமே வாழ்க்கையின் வழிதனை காண செய்யுமே வாரும் 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 எந்தன் தூயாவியே தாரும் 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 உந்தன் கொடைகள் தாருமே வெண்புறாவை இறங்கி ஆற்ற தாருமே பெருங்காற்றாய் வீசி என் பாவம் போக்குமே வாரும் 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 எந்தன் தூயாவியே தாரும் 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 உந்தன் கொடைகள் தாருமே கொடைகள் பொழிந்து பலத்தை தாருமே அர்ப்பண அபிஷேகத்தால் என்னை நிரப்புமே வாரும் 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 எந்தன் தூயாவியே தாரும் 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 உந்தன் கொடைகள் தாருமே சிலுவைகளை சுமப்பதற்கு சக்தி தாருமே மனிதநேயம் என்னிலே மலர செய்யுமே வாரும் 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 எந்தன் தூயாவே
நல்ல தந்தை ஒருவர் எமக்கு வேண்டாமா மக்களுக்கு சென்றடைய உங்களது தாராள காணிக்கையும் ஜபங்களும்
அந்த நிறுவனத்திற்கு கொடுத்து உதவும்படியாக உங்களை மிகவும் தாழ்மையுடன் அன்னையினுடைய திருப்பெயரால் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.
அனைத்தும் புதிய ஆவியானவர்களுக்கும் புதிய உறவும் ஐக்கியத்திற்கும் தேவதாய்க்கும் நன்றி கூறுகிற நேரம். நன்றியால் அந்த அன்னைக்கு நாம் பணி செய்வோம். தொடர்ந்து நாளை தினத்திலே சரியான மதியம் ஒரு மணிக்கு இந்த இடத்திலே அன்னதான நிகழ்வு நடைபெறும். அன்னதான நிகழ்வுக்கு பின்பாக கொடி இறக்கப்படும். தயவுகூர்ந்து அனைவரும் பங்கு மக்களும் பகுதி மக்களும் தொகுதிவாழ் பெருமொழி மக்கள் யாவரும் எப்படி வேற்றுமை இல்லாமல் இந்த கலந்து கொண்டீரோ அதே போல நாடகத்திலும் வேற்றுமை மறந்து ஒற்றுமையுடன் இந்த அன்னதான நிகழ்வு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வந்து பெருந்திரளாய் கடல இவை யாவரையும் வேண்டி விரும்பி அழைக்கிறோம். வாருங்கள், அன்னையின் அருளாசி பெறுவோம். இயேசுக்கு அற்புத சாட்சியாய் இருக்க இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். நன்றி வணக்கம். ஆகவே எனக்கு துணை செய்வார்கள். அன்னையின் வழியாக எனக்கு ஒரு ஆசைதான்,
என்னுடைய சகோதரர் ஆபிரகாம் அவர்களுடைய பெண் இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கிறது. அவர்கள் மீண்டும் வேதனையாகிறார்கள். அன்னை தன்னை தோன்று அந்த மகனத்தோடு மனதாகவே தேர்ந்தெடுத்து தரப்படி அன்னையை உன்னை வேண்டுகிறேன். அவருக்காக ஆனந்தத்தை பணிந்து பேசும் அன்னையை வாங்க, தாயை வாங்க, மரியை வாங்க. அலேலூயா. இயேசுவின் புகழ், இயேசுவின் நன்றி, இயேசு ரத்தனை ஜெயந்தாகும். அலேலூயா. மரியை வாங்க, அன்னையே வாங்க, தாயே வாங்க. So thank you so much, Anna. Please be with us forever. Please come.
on a very soon us. So I expect your presence all the time. Please, I request you humbly from my heart. So everybody, please come next year and till the year we can serve Mandaveli. Thank you so much for the Hallelujah, Maria. Hallelujah. 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 அன்னையினுடைய சிறுவத்தை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்பொழுது இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள், இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் அன்னையனிடம் முறையிட்டார்கள், அன்னையே உமக்கு ஒரு ஆலயத்தை நாங்கள் எழுப்பினோம், அந்த ஆலயம் உமக்கு இல்லாமல் போய்விட்டதே, எங்களுடைய ஜபம் வீணாகிவிட்டதே என்று சொல்லி அங்கலாய்த்து ஒவ்வொரு நாளும் மனவேதனையோடு இருந்த பொழுது, இதோ இருக்கின்றாரே நம் அருகிலே இருக்கின்ற சகோதரர் நெல்சன் தேவகுமார் அவர்கள், தங்களுடைய மைத்துனர் விஜயனுடைய, இவர்தான் விஜயன், விஜயனுடைய பொறுப்பிலே அந்த சிறுவத்தை கொண்டு வந்து நமது சொந்த இல்லத்திலே நாம் அன்னைக்கு ஒரு ஆலயத்தை கட்டி, சிற்றாலயத்தை கட்டி அன்னையனுடைய புகழை நாம் பரப்புவோம். அன்னையனுடைய திருமுகத்தை பார்க்க வருகின்ற எல்லா மக்களும் அன்னையனுடையாக ஆசிரியர் பெற்று செல்ல அவர்கள் முயற்சி செய்தார்கள். சரியாக 11 ஆண்டுகள் நிறைவடைகின்றது. இந்த விழாவிலே குறிப்பாக கிறிஸ்த அரசர் பங்கினுடைய ஜபக்குழு உறுப்பினர்கள், மரியாயின் சேனை, குறிப்பாக திருவாளர் சகோதரர் ஜெயராஜ், இவர்தான் ஜெயராஜ் அவர்கள், ஜெயராஜ் அவர்களும் இதற்கு முழு மூச்சுடன் ஒத்துழைப்பு கொடுத்து மரியாயின் சேனை வழியாக பங்கில் இருக்கின்ற உறுப்பினர்கள் மற்றும் இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய முன்னாள் நண்பர் அசோக்குமார் அவர்கள், நாங்கள் மார்க்கெட்டில் இருக்கும் பொழுது சகோதரோட பேசுவோம், அப்பொழுதிலிருந்து அவர் அன்னையின் மீது மிகுந்த பக்தி கொண்டு அவர் இந்த ஒவ்வொரு ஆண்டும் திருவிழாவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்றார். என்னமாக சகோதரர் மெல்வின் சுமத் அவர்கள், இவர்கள் இந்த பகுதியை சுத்தம் செய்து கொடுப்பதிலும் இங்கு இருக்கின்ற மக்களை ஒழுங்குபடுத்துவதிலும் அன்னையினுடைய திருத்தருக்கு நடுநாயகமாக இருந்து அன்னையினுடைய அந்த புகழை மக்களுக்கு செலுத்துகின்ற விதத்தில் இங்கிருந்து மிதிவண்டி நெருக்கி கொண்டு வேளாண்மைக்கு அவர் செல்வார் அன்னையினுடைய அந்த அருளாசிற்காக. இப்படியாக பல நிலைகளில் அந்தோனிதாஸ் அவர்கள் எலக்ட்ரிஷியன், அன்னையினுடைய கவியிலே அப்பொழுது மின்விளக்கு பழுதடைகின்ற போதெல்லாம் அவர்தான் இந்த தேருக்கும் மின்விளக்குக்கும் ஒளி ஊட்டுகின்ற விதத்திலே தனது உழைப்பை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். இன்னுமாக இந்த குடும்பங்களை சேர்ந்த உறவுக்காரர்கள் நண்பர்கள் திருமதி ஜூலி அவர்கள், சகோதரர் கண்ணா டாமினிக் சேவியர், அவர் வந்து இன்றைக்கு 30வது திருமண நாளை கொண்டாடுகிறார். எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுவோம். இனி ஒரு நாட்களிலும் இறைவன் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் தொலைதூரத்திலே மொரிசியஸிலே அவருடைய மகன் மெடிக்கல் படிக்கிறார், அவரையும் ஆசீர்வதிப்படி நேரத்தை நாம் தெரிவிப்போம். புதிதாக திருமணம் செய்து கொண்டிருக்கின்ற அன்பு பிள்ளைகள் கெவின் ஜான்சி அவர்களுக்கு வருகிற நாட்டிலே அன்னையின் வழியாக குறைந்த செல்வமும் மற்ற செல்வங்களும் கிடைக்க நாம் ஜெயிப்போம். குறிப்பாக இந்த இடத்துல ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்குது. எல்லாருக்கும் குழந்தை கிடைச்சிருக்குது, வீடு கிடைச்சிருக்குது, உடல் சுகம் கிடைச்சிருக்குது, பலவிதமான புதுமைகளையும் இந்த கெவின் வழியாக மக்கள் பெற்றிருக்கார்கள். இதோட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, சகோதரர் நெல்சன் அவர்களுடைய மூத்த மகன் திருச்சபைக்காக இறை மொழித்திற்காக ஒரு குருவானவராக இலங்கையிலே அவர் பணி செய்து கொண்டிருக்கிறார். குருவாக புகழ்ப்படுத்தப்படவில்லை, அருள் சகோதரராக இருக்கின்றார். அவர் இன்னும் அவருடைய பணி சிறக்க அவர் வந்துட்டு பல நிலைகளில் ஆண்டவரால் அவர் உறுதிப்படுத்த வேண்டும், உடல் நலமும் கிடைக்க வேண்டும். அவர் படிக்கின்ற அந்த படிப்பானது இப்பொழுது ரோம் சென்றிருக்கின்றார். அங்கும் திறம்பட அவர் படித்துவிட்டு அன்னையினுடைய அருளாசிரியர் பெற்று செல்ல தொடர்ந்து ஜெபிப்போம். குறிப்பாக இங்கு குழித்திருக்கின்ற அனைவருமே எல்லா நிலைகளிலும் தங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்திருக்கின்றார்கள், பண உதவி கொடுத்திருக்கிறார்கள், உடல் உழைப்பை கொடுத்திருக்கிறார்கள். இவை அனைத்தையும் பார்க்கின்ற பொழுது எல்லாம் இளைஞர் அன்னை வழியாக இவர்களை ஆசீர்வதித்திருக்கின்றார். ஆண்டவருக்கு நாம் முதல்ல நாம் நன்றி சொல்ல வேண்டும். இந்த ஜபக்குழுவிலே குறிப்பாக இரு சகோதரர்கள், முக்கியமான சகோதரர்கள் ஜெயராஜ் அவர்களும் கிறிஸ்டபர் அவர்களும்
மரல் மாவட்ட வல்லலே அவர் நற்செய்தி பணியாளராக இருக்கிறார். அவருக்கு துணையாக இருக்கிறவர் பெஞ்சமின் அவர்கள். இன்னமாக இக்னேசியஸ் வாஷிங்டன் இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்படாத பல உறுப்பினர்களும் இங்கு வந்து தங்களுடைய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். பெயர்களை அவர்கள் நிறுவுவது கிடையாது. ஆனால் அன்னையானவர் அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் இந்த விழா சீரும் சிறப்புமாக சிறப்பிக்க பல ஆண்டுகளில் பல நாட்களில் இவர்கள் உழைத்திருக்கிறார்கள். இந்த உழைப்பு எப்பொழுதும் இவருக்கு வீண் போகாது. அன்னையினுடைய அருள் அவர்களோடு இருக்கும் என்று நான் சொல்லி அனைவரையும் இந்த நேரத்திலே ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒருவர் ஒருவர் ஒத்துழைப்போம், ஒன்று கடவோம், அன்னையினுடைய புகழை பாடுவோம், அன்னையை மக்களுக்கு அறிவிப்போம், சாட்சியாக வாழ்வோம். மரிய வாழ்க, மரிய வாழ்க, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரிய வாழ்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புதர் இயேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன், மறக்காம இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்களால முடிஞ்ச காணிக்கைய நீங்க தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், தேங்க்யூ.